ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் சங்ககிரி, சேலம் மாவட்டம். இந்த ஸ்ரீ டிராவல்ஸ் சங்ககிரி இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ் வந்து சுரேஷ் ஆடியோ அவங்க வந்து ஆடியோ பண்ணாங்க. அதுக்கு வந்து பஞ்ச் பாக்ஸ் வேணும்னு நம்மகிட்ட ஆட சொல்லியிருந்தாங்க. அளவு எடுத்துகிட்டு வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அளவு போய் பண்ணியிருந்தோம். இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா 45 இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து ஒரு பஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். 45 இன்ச் அகலம், 15 இன்ச் உயரம், பேக் டெப்த் வந்து 22. இது வந்து வண்டிக்கு வண்டி மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் சைஸும் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் சைஸை வந்து எங்களுக்கு சொன்னது வந்து யார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு எம்இஎம் ஆடியோ திருப்பூர் அவர் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இதுக்கு முன்னே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஒரு 7 பஞ்ச் பாக்ஸ் பக்கமாக டெலிவரி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அளவு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டாண்டர்ட் அளவு வச்சு தான் பண்ணி கொடுத்தோம். அந்த ஸ்டாண்டர்ட் அளவு எங்களுக்கு சொன்னது வந்து எம்இஎம் ஆடியோ தான். ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எங்களுக்கு ஆர்டர் வரும்போது அளவு வந்து நம்ம கேட்டப்போ ஆடியோ பண்ணுறவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, அது ஒவ்வொரு வண்டிக்கு வரும் அளவு எப்படின்றது தெரில அப்படின்ற மாதிரி டவுட்டாக சொன்னாங்க. பட் எம்இஎம் ஆடியோ இது தான் வரும், இவ்வளோ தான் அழகு அளவு, ஸ்டாண்டர்ட் சைஸ் இந்த ரெண்டு தான், இதில் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதேமாதிரி லைட்டிங் சம்மந்தமாக கேட்டப்பவும் நிறைய ஐடியா சொன்னார். ஸோ எம்இஎம் ஆடியோ ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணார் எனக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அளவு எடுத்து அடித்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 45 இன்ச் அகலம், உயரம் வந்து 15, பேக் டெப்த்து 22. இந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாக்ஸ் அடித்தோம். 2 12 இன்ச் ஊஃபர் JBL போடுற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். ப்யூர் MDF-ல நாங்கள் வந்து பண்ணோம். ஆணி வச்சு பண்ணால் ஸ்ட்ராங்கு வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்றதுனால நம்ம வந்து ஏற்கனவே சீட்டுக்கு வந்து ஃபெவிகால் வச்சு தான் அடிப்போம். ஃபெவிகால் வச்சு ஆணி தூரம் தூரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம், ட்ரைவால் ஸ்க்ரூ வந்து பண்ணிட்டோம். அப்போது நல்ல ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம MDF பாக்ஸ் இது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு செய்யக்கூடிய MDF சப்வூஃபர் பாக்ஸாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் பாக்ஸாக இருக்கட்டும், எந்த பாக்ஸாக இருந்தாலும் MDF-ல பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம ஸ்க்ரூ தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 3/4 இன்ச் MDF-ல வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். பார்த்திங்க அப்படின்னா ஏர்லிக் நாம் ஆல்ரெடி ஃபெவிகால் வச்சு தான் அடிக்கிறோம். ஆணி வச்சு அதுக்கு மேலே ஸ்க்ரூவும் பண்ணிடுறோம். எக்ஸ்ட்ரா மேலே லீக்கு ஏர் லீக் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் நீட்டாக ஃபெவிகாலில் ஃபில்லிங்ஸ் கலந்து நீட்டாக எங்கேயுமே லீக் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுட்டு, அதேமாதிரி இதில் வைக்கக்கூடிய அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பலகை பேஸில் உதறல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்க்கு ஸ்டே 2 உள்ளுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துறோம். அந்த ஸ்டே கூட நம்ம வந்து ஸ்க்ரூ தான் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நீட்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம். இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க பாக்ஸ் வந்து அவங்க போடக்கூடிய பாக்ஸில் வந்து டிசைன் வந்து அவங்க போட்டுக்கிறாங்க. அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒன்று ஆடியோக்காரரோட விருப்பம் அல்லது வண்டிக்காரங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஃப்ரண்ட்டில் கிரில் டிசைன் வந்து போடுறாங்க. அதுக்கான பிளேட் மட்டும் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். இந்த வண்டிக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம். முன்னாடி ஃப்ரண்ட்டு பிளேட்டு மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கான டிசைன் வந்து சுரேஷ் ஆடியோ அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து மேலே வந்து அக்ரிலிக் ஷீட்டு, எல்லோ கலர் அக்ரிலிக் ஷீட் ஒட்டி அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து டிசைன் போட்டு அதை கட் பண்ணி அதில் வந்து நியான் ஸ்ட்ரிப் ஒட்டியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுதான் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண பாக்ஸு. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பாக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். மேட் ஒட்டி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டிங் இருக்கும் ஃப்ரண்ட்டில், அது வந்து எல்லா ஊஃபருக்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல சின்னதாக ஒரு கட்டிங்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், எந்த ஊஃபர் வேணால் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி தான் நம்ம ஃபினிஷ் பண்ண பாக்ஸு வண்டியில் அவங்க மாட்டியிருந்தாங்க. ஸோ வண்டியில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், அதாவது முழு வேலையை முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு, பாக்ஸும் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து சுரேஷ் ஆடியோ போட்டது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, எஃபெக்ட்டும் நல்லா இருந்துச்சு.